வெல்கம் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நண்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாமா? இந்த நண்டை இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்ணெல்லாம் இப்படி இப்படி ஆட்டுது, ரெண்டு சைடும் பார்க்குது. அந்த வாயால் பபிள்ஸ் எல்லாம் விட்டு விளாண்டுட்டுருக்கு. இதை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். நண்டோட ஃப்ளஷ்ஷு ஒரு ஹார்டான ஓடு உள்ளே இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி எடுக்கணும். அதுக்கு பின்பகுதியில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு கோடு இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த ஓடை நம்ம விரலால் அழுத்தி எடுத்தோன்னா உடஞ்சி வந்துடும். அதை எடுத்துகிட்டு உள்ளே இப்படி ஸ்பாஞ்சியாக இருக்கும். அது அந்த பிளாக்காக உள்ளதெல்லாம் அழுக்கு, அதெல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். அப்புறம் நான் இதை ரெண்டாக கட் பண்ணுறேன். அதோடய காலோட அந்த நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது வந்து இது வந்து கொடுக்கு. இதால் தான் அதோட இறைய கிட்டி சாப்பிடும். அந்த கொடுக்கோட நுனியும் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இப்படி இடதையிட்டு பிடிச்சிட்டு வலது கையால் அந்த ஓடை எப்படின்னு இழுத்தோன்னா வந்துடும். இந்த நடுவில் எல்லோ மாதிரி அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து கொழுப்பு. அதை நான் எடுக்கலை. இதை அப்படியே ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த காலோட நுனியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த கொடுக்கை வந்து நம்ம தனியாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். நண்டு அந்த வயிறோடு சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக எடுத்துடலாம். அப்படிங்கும்போது நமக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கருப்பாக உள்ள அந்த கழிவு, அந்த அழுக்கெல்லாம் நம்ம இப்படி கைட்டே பிச்சு எடுத்துடலாம். மீன் க்ளீன் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கால் சாரி அந்த கொடுக்கெல்லாம் தனியாக உடச்சி எடுக்கிறதும் அந்த ஓடு இதில் உடச்சி எடுக்கிறதும் தான் இதில் முக்கியமான வேலை. மற்றபடி இது ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்பாஞ்சியாக உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு கழுவி எடுத்துடலாம். இதுக்கு உப்பு எண்ணெய் அதெல்லாம் சேர்க்கணும் தேவையில்லை, சும்மாவே கழுவிக்கலாம். இந்த கொடுக்கில் முள் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நம்ம கையை கிழிச்சு விட்டுரும். அதை வந்து என்னால் சிசரால் கட் பண்ண முடியலன்னு ஒரு அரிவாள் வச்சு நான் இப்படி அந்த ஓரத்தில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றி கழுவ போகிறோம். நம்ம விரல்கிட்ட அதோடய கழிவுகள் எல்லாம் அப்படி விரலை வச்சே ஆட்டி எடுத்துருவோம். நல்லா ஒரு நாலு தண்ணி அஞ்சு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் வந்து கொழுப்பு, அது குழம்புல போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதை எடுக்கலை. அந்த ஃப்ளஷ்ஷோடவே சேர்ந்து தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி விரல்கிட்ட அந்த கழிவுகளை அகற்றி எடுத்துடலாம். அதை அப்படி தண்ணிக்குள்ளே போட்டு கழுவுனா கொஞ்சம் ஊறி சீக்கிரமாக வந்துடும். இல்லைன்னா நம்ம டேப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஓடுற தண்ணியில் காமிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்கிற வரைக்கும் ஒரு நாலு தண்ணி அஞ்சு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துருங்க. இப்போ நண்டு கிளியராக வெள்ளையாக அழகாக இருந்துருச்சு. கலர் கலராக இருக்குது நண்டு. ப்ளூ, ஆரஞ்ச், ஒயிட், பிளாக், அப்படி நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், நண்டு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் இதோட கிரேவி குழம்பு எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.